உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் தேவ தூதர்களையே உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் வச்சிருக்கார். நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவ தூதர்கள் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவ தூதர்கள் உண்டு. நம்புங்க, 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 நம்புங்க. சிறு பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு தேவ தூதன் உண்டு. தேவ தூதன்னா ஏதோ நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம், புறாக்களை போல சிறக விரிச்சு அப்படியே காத்துல அழிஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவ தூதன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, சக்தி வாய்ந்த ஒரு ஆளு. ஆமா, ஒரு தூதனே வந்து பாத்தீங்கன்னா 180,000 மேல இருக்கக்கூடிய வருகளை வந்து ஒரு தூதன் ஒரே நேரத்துல காலி பண்ணிருவான். அவ்வளவு பவர், அந்த அளவுக்கு காப்பாற்றக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தூதன். இப்ப நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளோட தூதன் செல்லுவான், உங்கள் பிள்ளைகளுடைய பயணத்தில் தூதன் பயணிப்பான். தூதர்கள் இருப்பார்கள், உங்கள் குழந்தைகள் வாழ்வில் தூதர்கள் இருப்பார்கள். இந்த பொர்ஷாக்கம் டவுட்டன் பக்கத்தில் ஈலஸ் அப்படின்னு கிறிஸ்டியன் புக் ஸ்டால் இருக்கு பாருங்க. அந்த புக் ஸ்டாலில் நான், என் மனைவி ஷைனி, சின்ன குட்டி பிள்ளை, மூணு பேர் அங்கே பைபிள் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இங்கே தான், எங்கள் கூட தான் இருந்தா. நாங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆர்வத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருந்தா திரும்பி பார்த்தா ஷைனியை காணோம். சரி, பாஸ்டமாயிட்ட இருக்குன்னு கேட்டால் அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. ஈஎல்எஸ் ஃபுல்லாக தேடி பார்க்குறோம், ஷைனியை காணோம். அங்கே ஒரு 10-12 பேர் ஸ்டாஃபுங்க இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் கேட்டு குழந்தை காணும், குழந்தை காணும், எல்லாரும் அலண்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம், ஐரோடு, பொர்ஷாக்கம் ஐரோடு. ஒரே வண்டியும் போக்கும் வரத்தும் ரஷ்ஷாக இருக்கு பாருங்க. எல்லாம் அப்படியே விழிப்பி தீங்கி போய் எங்கே போகிறது, எங்கே தேடுறது, வேர்வை ஊத்துது, கை காலெலாம் நடுங்குது, குழந்தைய காணோம். அந்த ஓரமாக ஒரு பிச்சைக்காரன் தான், என்ன தேடுறீங்க, இல்லை குழந்தைய காணோம். ஒரு குழந்தை குடுகுடுன்னு வேகமாக வெளியே இப்படி போச்சு இந்த பக்கமாக ரோட்லன்னு. அப்படியே ஓடுறோம், திபு திபு திபுன்னு ஓடுறோம். அந்த ஸ்டாஃபுங்கெலாம் ஓடி வராங்க வெளியே. வந்தால் அந்த டவுட்டன் அந்த சிக்னலில் ஒரு டீச்சர் அம்மா, அந்த எந்த பக்கமாக போகிற டீச்சர் அம்மா குழந்தைய பத்திரமா கையில் பிடிச்சி அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த குழந்தை யாருன்னு தெரியல, ஓடி வந்துருச்சு. அப்புறம் போயிட்டு பார்த்தா ஷைனி அப்படியே அழுதுகிட்டு ஒரு மாதிரி நிற்குது, குட்டி பாப்பா. ஆமாம், அதான் யோசித்தோம், அப்போவே யாராச்சும் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா ஷைனி கிடையாது. சொல்ல குழந்தை இல்லையா தெரியல, அது ஏதோ விளையாட்டுத்தனமா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே. ஆமா, அந்த நாள் இன்னைக்கு கூட மறக்க முடியாது பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம யோசிப்போம், நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவனை நம்ம தொழுது கொண்டபடியினால் நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி தேவன் தூதர்களை அனுப்புகிறார். அது அந்த பெண்டிங் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் அம்மா பாருங்க. அந்த அம்மா அந்த பக்கமா சும்மா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சாயந்தரம் அப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. குழந்தைய பார்த்த உடனே பாருங்க, வேற யாரும் அந்த குழந்தைய பிடிக்கல, கரெக்டாக அந்த டீச்சர் வந்து குழந்தைய பிடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த குழந்தை தனியாக வந்து, அதுவும் நடு ரோட்டில் வண்டியெலாம் இப்படி வேகமாக போயிட்டு இருக்கு, இந்த குழந்தை பாட்டுட்டு இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையை பிடிச்சி நேராக கொண்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க டிராஃபிக் போலீஸ் மூலமாக வச்சு. நான் சொல்கிறேன், அந்த டீச்சர் நான் நினைக்கல, அது கண்டிப்பாக தேவ தூதனாக தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தூதருடைய ஊழியங்கள் இருக்கும். அதனால கண்சாடைய விட்டுறாதீங்க, அது எங்களுக்கு ஒரு பாடம், அதுலேருந்து கண்ணிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் விடுறதில்லை பாருங்களேன், கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், கர்த்தர் ஆதரிக்கிறவராக இருக்கிற. நிறைய நம்ம கேள்விப்படுறோம், திடீரென்று பிள்ளைகள் காணாமல் போகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்திய தேசத்தில் மாத்திரம் ஒரு ஆண்டிலே எத்தனையும் லட்சக்கணக்கான பிள்ளைகள், அதிலும் பெண் பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். சர்வே கணக்கு எடுத்திருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சு, இதுவரைக்கும் அவங்கள குறித்து ஒன்றுமே இல்லை. ஆனால் யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கிறார், எவ்வளவு அழகாக காப்பாற்றுறாரு, எவ்வளவு அழகாக பராமரிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கு சென்ற அநேக பிள்ளைகள் வீடு திரும்பவில்லை, அந்த சரித்திரம் ஏராளம் உண்டு. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் நம்ம ஒன்றும் பெரியனா செக்யூரிட்டி கார்ட்ஸாக வச்சுருக்கோம், ஆனால் கர்த்தர் எவ்வளவு அழகாக நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறாரு.
பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்ப நான் சொல்லுகிறேன், தவறாமல் ஒவ்வொரு நாளும் பேரண்ட்டுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கை வச்சு ஜோமணி பள்ளிக்கூடம் அனுப்புங்க. காலேஜ் போனா கூட, ஏன் ஆபீஸ் போனா கூட, இப்ப கூட நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் ஜபம் போதும், அந்த ஜபம் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஒரு தெய்வீக அபிஷேகமா இவன் பிள்ளை மேல இருக்கும். பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், உட்டா போதண்டா சாமின்னு ஓடாதீங்க. பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, அம்மாவுக்கு முன்னாடி நின்று அப்பாவுக்கு முன்னாடி நின்று பிளஸ் மீ மம்மி, பிளஸ் மீ டேடி, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், குழந்தைகளே, உன் தாய் தகப்பனும் உன் மேல் கை வைத்து அவங்க போடுற ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு இல்லையா குழந்தைகளே, பிள்ளைகளை, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குழந்தைகள் ஏதோ மரம் செடி கிடையாது. ஒரு மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும், மரத்துக்கு உரம் போட்டால் போதும், குபுகுபுன்னு வளர்ந்துடும். நம்ம குழந்தைகள் அப்படி இல்லை, நம்ம கூடவே அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கணும். எப்பவுமே நாம் அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தேவ பக்திக்கு ஏதுவாகவும் அறிவுபூர்வமாகவும் நாம் அவர்களை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்பதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி, ஆதாரம், ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அஸ்திபாரம் நம்முடைய குழந்தைகள். நம்ம குழந்தைகளை குறித்து தேவனுக்கு உயர்ந்த திட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. 13 வசனம் சேர்ந்து வாசிப்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். கர்த்தர் சொல்றார், அந்த கர்த்தரை தாபரமா கொண்டதுனால சிங்கம் வந்தாலும் சர்பம் வந்தாலும் தீமை வந்தாலும் சத்ரு வந்தாலும் அதை காலி பண்ணுகிற அபிஷேகம், அதை ஒன்றுமில்லாமல் செய்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார். இப்ப 14 வசனத்திலிருந்து கர்த்தர் பேசுறாரு. நீங்க வேணா இந்த சங்கீதத்தை நீங்க பைபிள்ல கூட நோட் பண்ணிக்கோங்க, தனியா நோட் பண்ணிக்கோங்க. 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார்கள். 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை பார்த்து பேசினார்களோ அந்த தாயையும் தகப்பனையும் பார்த்து கர்த்தர் பேசுகிற ஒரு வசனங்கள். அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. இப்ப பாருங்க, கர்த்தர் பேசுறார். கர்த்தர் என்ன பேசுறார் பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் சொல்றாரு, என் மேல ஒரு உன் குழந்தைக்கு ஒரு வாஞ்சை ஏற்படுத்தி கொடுத்துட்டல்ல, உன் பிள்ளைக்கு என் மேல ஒரு வாஞ்சை ஏற்படுத்திட்டல்ல. ஜெபன்னா ஒரு வாஞ்சை, ஆராதனா ஒரு வாஞ்சை, ஆண்டவருக்கு சேவை செய்யணும்னா ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய ஆலயத்துல ஒரு வேலை செய்யணும்னா ஒரு வாஞ்சை, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல ஒரு வாஞ்சையா இருக்கணும்னு உன் பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணிட்டல்ல. இப்ப அவன் ஃபயர் ஆயிட்டான். இப்ப உன் பிள்ளைகள் ஃபயர் ஆயிட்டாங்க, என் மேல வாஞ்சை ஆயிட்டாங்க. இப்ப கர்த்தர் பேசுறாரு, உன் குழந்தைகள் என் மேல் வாஞ்சையானபடியினால் நான் உன் குழந்தைகளை விடுவிப்பேன், நான் உன் குழந்தைகளை காப்பாத்துவேன். உன் குழந்தைகள் என்னுடைய நாமத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, இயேசுவின் நாமத்துல பிள்ளைகள் ஜோம் பண்றதுனால, இயேசுன்னு பிள்ளைகள் ஆராதிக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, உன் குழந்தைகளை நான் உயர்ந்த அடைக்கலத்துல நான் வைப்பேன், பிள்ளைகளுக்கு நான் உயர்ந்த நிலையை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். 15 வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பெற்றார்களோடு கர்த்தர் பேசுறாரு, அப்பா அம்மாவோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு, அவன்னா உன் பையன், உன் பொண்ணு, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிட சொல்லு. நம்ம பிள்ளைகள் மா 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 கூப்பிடுறாங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுப்பா.
அந்த அப்பாவை பாருப்பா. நான் சொல்றேன், நான் சொல்றேன், பிள்ளைகள் அழகா வளருங்க. என்னன்னா, உங்க பிள்ளைங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா முதல்ல ஜெபிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஜோம் பண்ணுப்பா, நானும் ஜோம் பண்றேன், அந்த அப்பா நிச்சயமா உனக்கு அற்புதம் செய்வாரு அப்படின்னு கேட்ட உடனே இந்தா, கேட்ட உடனே இந்தா, கேட்ட உடனே இந்தா. இல்லை இல்லை, அந்த பிள்ளைங்க முதல்ல அந்த சின்ன சின்ன அந்த தெய்வீக பழக்கத்துக்குள்ள கொண்டு வாங்க, அந்த தெய்வீக பழக்கத்துக்குள்ள கொண்டு வாங்க. நீ முட்டி போட்டு நீ ஜோம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகள் கேட்க ஜோம் பண்ண பழக்க வித்தீங்கன்னா, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த ஜபத்துக்கு, உன் பிள்ளை கூப்பிடுறான் இல்லையா, அந்த ஜபத்துக்கு நானே ஆன்சர் பண்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம நம்ம பிள்ளைகளை தேவ பிரசன்னத்துல ஜபிக்க வைக்கணும் பாருங்களேன். ஆமா, நம்மளும் வந்து ஒரு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பிள்ளைகள் அப்படியே உட்கார வச்சு அப்படி அனுப்பி போயிடக்கூடாது. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை எல்லாம் நல்ல ஆலயத்துல முன்னாடி வந்து உட்கார வைக்க பழக்க வைங்க. அந்த பிள்ளைகளை முழங்கால் படியிட பழக்க வைங்க. இதுல நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய பிற்காலத்துக்கு அது பெரிய பேருதவியாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதோடு காரியம் முடிவது கிடையாது. நல்லாய் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதோடு காரியம் முடிவது கிடையாது. உங்கள் பிள்ளைகள் நாளை தினத்திலே அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதையும் சேர்த்துதான் நீங்க விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நாம என்ன செய்யணும்னா, அப்பாவ நோக்கி நீ ஜெபம் பண்ணு, எனக்கு இது வேணும், நீ அப்பாட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, சைக்கிள் வேணும் ஆண்டவர்கிட்ட கேளு, பைக் வேணும் பைக்கா சொல்லும், இதோ நாளைக்கே எடுத்து கொடுத்துறேன் உனக்கு, நாளைக்கே நீ ஓட்டு, நாளைக்கே நீ பண்ணு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரையும் மதிக்காது, அப்பாவையும் மதிக்காது, அம்மாவையும் மதிக்காது. அதை எல்லாமே கிடைச்சிருது, அதை எதுக்கு மதிக்கணும்? இல்லை, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அவமானத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோ ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பெற்று மேலான ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைகள் உண்டு பண்ணுகிறது உலகத்திலே. 16வது வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜெபிக்கிற பிள்ளை, என்ன நம்புற பிள்ளை, நீ ஆராதிச்ச அந்த ஆராதனையை உன் பிள்ளைக்கு நீ கொடுத்தல்ல, அதனால கர்த்தர் இப்ப கேரண்டி பண்றாரு. அவர் சொல்றாரு, உன் குழந்தைகளை நான் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். அப்படின்னா நாட்களும் நீடிச்சிருக்கும், நீடிச்சிருக்கிறது மட்டுமல்ல, அந்த நீடிச்ச நாளும் உன் பிள்ளைகள் திருப்தியாய் வாழ்வார்கள். நிறைய பிள்ளைங்க பாருங்க, சலிப்போட வாழ்ந்துகிட்டு இருங்க, என்னடா வாழ்க்கை, என்னடா படிப்பு, என்னடா வேலை, என்னடா கல்யாணம், சலிச்சு போது வாழ்க்கையே. நான் சொல்லட்டுமா, விசுவாசிக்கிற ஜெபிக்கிற உன் குழந்தைகளுடைய வாழ்க்கை சலிப்பா இருக்காது. நான் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை களிப்பாய் அது இருக்கும், சலிப்பாய் இருக்காது. கர்த்தர் சொல்ல திருப்தி ஆக்குவேன். திருப்திகரமான லைஃப் உன் குழந்தைகளுக்கு உண்டாகும். என் ரட்சிப்பை, என் விடுதலையை, என் உதவியை நான் அவனுக்கு காட்டுவேன், நான் அவனுக்கு செய்வேன்னு கர்த்தாதி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ம ஆமென்னு சொல்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உன்னதமான கர்த்தரை, இந்த மகிமையான கர்த்தரை, இந்த மேன்மையான கர்த்தரை, ஓ நான் முழு குடும்பமாய் நேசிக்க நேசிக்க நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அன்பு தாய் தகப்பன் மார்களே, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை தேட தேட ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே, ஓ நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலே கர்த்தரை அதிகமாய் பிரதானப்படுத்துகிற ஒரு சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரனை போல நம்ம எல்லாரும் நம்ம ஜோம் பண்ணலாமா? இந்த 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ தாபரமாய் கொண்டாய், என் மகனே என் மகளே உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, என் மகனே என் மகளே உன்னுடைய உடம்பெண்ணும் கூடாரத்தை நோய் அணுகாது, என் மகனே என் மகளே நீ ஆண்டவரை தாபரமாய் கொண்டதனால உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு
அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். என் பிள்ளையே, என் மகனே, மகளே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தை வலு சர்பத்தை மிதிச்சு போடுவ. உனக்கு எதிராக 1000 போராட்டம் வரலாம், 1000 சவால் வரலாம், 1000 பிரச்சனை வரலாம். பிள்ளையை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க. நீ சர்பங்களை மிதிச்சு போடுவ, நீ பாம்புகளை மிதிச்சு போடுவ, சிங்கங்களை மிதிச்சு போடுவ. கர்த்தர் பேசுறாரு பாருங்க, ஆண்டவரே இறங்கி வந்துருவாரு. நான் சொல்றேன், தாய் தகப்பன் பிள்ளைகள் முழுமையாய் அந்த குடும்பத்தார் தேவனை குறிச்சு பேச பேச பேச, நான் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா, பரலோக தேவனை சிங்காசனத்திலிருந்து இறங்கி கீழே வருவார், கீழே இறங்கி வருவார். என் அன்பு மகனே, என் அருமை மகளே, உன் பிள்ளைகிட்ட நீ 1000 காரியத்தை நீ பேசலாம், அப்பா இறங்கி வராத ஆண்டவர் அவரை குறிச்சு நீ பேசும்போது இறங்கி வருவாரு. ஆண்டவரை குறித்து உன் பிள்ளைகளோடு நீ பேசும்போது அப்பா இறங்கி வருவாரு, அன்புள்ள தெய்வம் இறங்கி வருவாரு. அவர் வந்து சொல்லுவாரு, உன் பிள்ளை என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான், உன் பிள்ளை இந்த ஆலயத்துல உழைக்கிறான், உன் பிள்ளை கர்த்தருக்காக சேவை செய்யறான், உன் பிள்ளை என்னை நோக்கி ஜோம் பண்றான், உன் பிள்ளை என்னை மகிமப்படுத்துறான், உன் பிள்ளை அவனுடைய சின்ன காசுதான் இருக்கு, ஆனா அவன் காணிக்க போடுறான், எனக்கு கொடுக்கறான், என்ன கனப்படுத்துறான். உன் பிள்ளை என்ன கனப்படுத்துறதுனால, உன் பிள்ளை என்ன மகிமப்படுத்துறதுனால, உன் பிள்ளை என்ன தேடுறதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை விடுதலை ஆக்குவேன், நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிஞ்சதுனால உன் மகனை உன் மகளை நான் உயர்ந்த அடைக்கலம்.